Hi friends, welcome to Kannan Info Tamil. In the video, we will talk about a topic that is very interesting. What is future weapons, future technology? We will in the video. Latest DRDO is a hypersonic technology demonstrator vehicle. That is why we will talk in detail in the video. We will use what technology we use. In the test, we will use future technology in the future. அதனால நமக்கு கிடைக்க போற அட்வான்டேஜஸ் என்ன அதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில 11:03 வந்து ஒடிசா கோஸ்ட்ல உள்ள அப்துல் கலாம் ஐலண்ட்ல வச்சு இந்த டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த டெஸ்ட நம்ம சயின்டிஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஜூன் மாதம் இதே டெஸ்ட்டை ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த தடவை இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் இந்த தடவை நம்ம சயின்டிஸ்ட் இந்த டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. இந்த டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது மூலமாக ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண 4வது நாடு அப்படிங்கிற பெருமை இந்தியாவுக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி ரஷ்யா அமெரிக்கா சைனா இந்த 3 நாடுகிட்டையும் தான் இந்த டெக்னாலஜி இருந்துச்சு. நம்ம 4வது நாடாக இந்த எலிட் ஹைப்பர்சானிக் கிளப்பில் நம்ம இணையிறோம். இந்த ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளில் ஒரு ஸ்க்ராம்ஜெட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ராம்ஜெட் இன்ஜினோட டெக்னாலஜி டோட்டலாகவே இந்தியன் சயின்டிஸ்ட்னால் டெவலப் பண்ணப்பட்டது. இந்த ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை HSTDV அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை அக்னி பேலஸ்டிக் மிசைல் கூட இணைச்சிருக்காங்க. இந்த அக்னி பேலஸ்டிக் மிசைல் வந்து 30 கிலோமீட்டர் இந்த HSTDV இந்த டிவைஸை சுமந்து செல்லும். 30 கிலோமீட்டருக்கு அப்புறம் அக்னி மிசைல் வந்து பிரிஞ்சிடும். 30 கிலோமீட்டருக்கு அப்புறமா இந்த HSTDV கிராம்ஜெட் இன்ஜினை இயக்கியிருக்காங்க. அது எவ்வளவு செகண்ட்ஸுக்கு இயக்கியிருக்காங்க அப்படின்னா 22-24 செகண்ட் வரைக்கும் இயக்கியிருக்காங்க. அப்படி இயக்கும்போது இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் வந்து ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் ஆயிருக்கு. அதாவது Mach 6 அப்படிங்கிற ஸ்பீடில் ட்ராவல் ஆயிருக்கு. Mach 6 அப்படின்னா ஒளியின் வேகத்தை விட 6 மடங்கு வேகமாக இந்த ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் ட்ராவல் ஆயிருக்கு. இது நம்ம அந்த டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட்டாக 200 செகண்ட் வரைக்கும் இந்த ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் வந்து ரன் ஆயிருக்கு. அது யார் ரன் பண்ணியிருக்கா அப்படின்னா US Air Force வந்து ரன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ராம்ஜெட் இன்ஜின் அப்படிங்கிறது ஜெட் இன்ஜின் டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிறதுக்கு வந்து இந்த ஸ்க்ராம்ஜெட் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஓல்டர் டெக்னாலஜி நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ராம்ஜெட் இன்ஜின் அண்ட் டர்போஜெட் இன்ஜின். இந்த ராம்ஜெட் இன்ஜின் வந்து நம்ம பிரம்மோஸ் ஏவுகணைகளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். டர்போஜெட் அப்படிங்கிறது வந்து கமர்ஷியல் ஏர்கிராஃப்டில் யூஸ் பண்ணுற இன்ஜின் தான் வந்து டர்போஜெட் இன்ஜின். இந்த டர்போஜெட் இன்ஜின் வந்து சப்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ராம்ஜெட் இன்ஜின் வந்து சூப்பர்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் வந்து கிராம்ஜெட் இன்ஜின். இந்த டர்போஜெட் ராம்ஜெட் கிராம்ஜெட் இந்த மூணுக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அது இயங்குறதுல ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, டர்போஜெட் இன்ஜின்ஸ்க்கு வந்து கேஸ் டர்பைன் பேஸ் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி ஏரை கம்ப்ரஸ் பண்ணி உள்ள அனுப்புவாங்க. ஆனா இந்த ராம்ஜெட்டுக்கும் கிராம்ஜெட்டுக்கும் வந்து கம்ப்ரஸர் தேவையில்லை. அதுக்கு பதிலாக முன்னோக்கி அது செலுத்தப்படும் போது இருக்கிற அந்த வேகத்தையே காற்றை கம்ப்ரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்குது. இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் வந்து உடனே நீங்க இயக்கிட முடியாது. இதை எப்படி இயக்கணும் அப்படின்னா, இதை ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு டிராவல் பண்ண அப்புறமா இயக்குனாதான் இதனால் ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் ஸ்பீடை அட்டைன் பண்ணாமல் நம்ம இயக்கணும்னா இதனால் ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியாது. இது வந்து இதில் ஒரு டிராபேக். அதனால தான் நம்ம அக்னி பேலஸ்டிக் மிசைலில் இணைச்சி அது 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த ஸ்பீடை அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ராம்ஜெட் இன்ஜினை இயக்கணும். அதனால்
இது வந்து ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் அதால் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் வந்து ராம்ஜெட் இன்ஜினோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான் வந்து ஸ்கிராம்ஜெட் இன்ஜின். ராம்ஜெட் இன்ஜினில் வந்து மேக் 2.8 ஸ்பீடில் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினில் வந்து மேக் 6க்கு மேலே உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். அதாவது ஒளியின் வேகத்தை விட 6 மடங்கு உங்களால் வேகமாக ட்ராவல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்ட ஒரு மிசைல் வந்து ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இப்போ இருக்க ரடார் சிஸ்டத்தினால அதை டிடெக்ட் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் ஈஸியாக உடச்சிட்டு நம்ம அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிற டார்கெட்டை அட்டாக் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டை நம்ம அட்மாஸ்பியருக்கு உள்ளே தான் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பற்றி டிஆர்டிஓட சேர்மன் சதீஷ் ரெட்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தியரிட்டிக்கலாக ஒரு ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி நம்மளோட ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் ப்ராக்டிக்கலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இந்தியன் டிஃபென்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். இது மூலமாக நம்மளால் ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் இயங்கக்கூடிய மிசைல் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஒளியின் வேகத்தை விட 6 மடங்கு ட்ராவல் பண்ணுது ஒரு மிசைல் அப்படின்னா எந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இதுக்கு முன்னாடி நிற்க முடியாது. இது என்டையர் வார் எப்படி நடக்குங்கிறத ஸ்ட்ரக்சரே இந்த மிசைல் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா மாற்றி அமைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜியை நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண முடியும். இது மூலமாக ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் இயங்கக்கூடிய சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் நம்மளால் செய்ய முடியும். டிஆர்டிஓ வந்து இந்த HSTDVயோட டெஸ்ட்டை வந்து மல்டி ட்ராக்கிங் ரேடார் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சிஸ்டம்ஸ் மூலமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்காணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பே ஆஃப் பெங்காலில் ஒரு வார்ஷிப்பை நிறுத்தி இந்த HSTDVயோட பர்ஃபார்மன்ஸை க்ளோஸாக மானிட்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்புறமா அவங்க சொன்னது இந்த டெஸ்ட்டு வந்து ஒரு கிராண்ட் சக்ஸஸ், இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், நம்ம டிஆர்டிஓ சயின்டிஸ்டோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விக்டின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஜெய்ஹிந்த்.